हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க நாங்க எல்லாரும் ரொம்பவே சேஃபா நல்லா இருக்கோம். இங்க இப்போ நல்ல சம்மர் ஆயிடுச்சு. இது எங்க வீட்டு பின்னாடி உள்ள ப்ளே கிரவுண்ட். இது நிறைய வீடியோல நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இருந்தாலும் சம்மர் பீரியட்ல அந்த ப்ளே கிரவுண்ட் வேற அந்த கிராஸ்லாம் எவ்வளவு அழகா இருக்குதுல்ல. வேற இப்போ வந்து குவாரண்டைன் பீரியட்னால எல்லாருமே ரொம்பவே சோசியல் டிஸ்டன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுனால ப்ளே கிரவுண்டுக்குமே ரொம்ப வரலாம் வரது கிடையாது. இப்போ ஒரு சில குழந்தைங்க விளையாண்டாங்கன்னா அந்த குழந்தைங்க விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் தான் மற்ற கிட்ஸ்லாம் வந்து விளையாடுவாங்க. நாங்கள் எல்லோரும் கிரவுண்டில் கொஞ்ச நேரம் சைக்கிளிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்ட்ராபெரி வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸ்ட்ராபெரி வச்சு ஒரு டெசர்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸ்ட்ராபெரி இப்போ வந்து இங்கே நல்ல சீசனில் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த சம்மர் பீரியடில் வந்து இங்கே நிறைய ஸ்ட்ராபெரிஸ் நிறைய பெரிஸ் கிடைக்கும், ஃப்ரூட்ஸ் நிறைய கிடைக்கும். எந்தெந்த சீசனில் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய கிடைக்குதோ அப்படி ஃப்ரூட்ஸாக வாங்கி சாப்பிடுங்க, அது ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை க்யூப் க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் ஒரு எல்பி ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஒரு எல்பியும் போடலாம், இதை விட கம்மியாக கூட உங்களுக்கு போடணும்னு தோணுச்சுன்னா போட்டுக்கோங்க. நான் ஆனால் ஒரு எல்பி ஸ்ட்ராபெரியை நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரியை கழுவிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரியை நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராபெரி கூடல 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஸ்டார்ச் போடலாம். ஒரு 1/4 கப் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராபெரியை நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக இந்த பவுலில் சைடில் வச்சுருங்க. இந்த ரெசிபி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கிரம்பிள் பார். இது வந்து கிட்ஸ்லாம் நல்லா விளையாண்டுட்டு வந்ததும் இந்த பாரில் ஒன்று கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 1/2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் சுகர் போட்டுக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1/4 கப் சுகர். ஆனால் நம்ம 1/4 கப் சுகர் வந்து ஸ்ட்ராபெரி கூடல சேர்க்கணும். வேறு 1/2 கப் சுகர் வந்து நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கூடல சேர்க்கணும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பிஞ்ச் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 1/2 ஸ்டிக் ஒரு ஸ்டிக் இருக்குல்ல, ஒரு ஸ்டிக் பட்டரை வந்து நல்லா கோல்டாக இருக்கக்கூடிய பட்டரை அப்படியே எடுத்து நம்ம வந்து இதை நல்லா க்யூப் க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. இதை ரூம் டெம்பரேச்சருக்கெலாம் நீங்கள் கொண்டு வர வேண்டாம், அப்படியே நல்லா கோல்டாக இருக்க மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இதை நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கூடலாம் போட்ட வேண்டியதான். இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு பிளெண்டர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கையினால் கூட இதை வந்து நல்லா அந்த பட்டர் வந்து எல்லா மாவுலேயும் படுற அளவுக்கு நீங்கள் வந்து மசிச்சு விடலாம். இல்லை நம்மளுக்கு வந்து இப்படி பிளெண்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட்டுன்னு உடனே எல்லா இடமும் மிக்ஸ் ஆயிரும். நான் இப்போ அதில் ஒரு முட்டையோட எல்லோ யோக் மட்டும் நான் அதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ஒயிட்டையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாம் பிளெண்டரில் போட்டதுக்கப்புறம் இந்தளவுக்கு ஆயிரும் பட்டர்லாம் எல்லா இடமும் நம்மளுக்கு நல்லா ஈவெண்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுல. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி அமுக்குனா மாவு வந்து இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வரணும். வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் 90% ஆஃப் மாவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கீழே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு மட்டும் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. எதுக்குன்னா நான் இனி இந்த க்ரம்ஸ்க்கு மேலே தான் நான் வந்து ஸ்ட்ராபெரியை மேலே போட போகிறேன். நம்மளோட ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க.
ரொம்ப அழுத்தணும்னு வேண்டாம், ஓரளவுக்கு அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடமும் நல்லா கார்னர்லலாம் நல்லா ஃபிட் ஆகுற மாதிரி நல்லா நம்மளோட ஸ்பேச்சில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்ட்ராபெரியில் சுகர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்லாம், அந்த ஸ்ட்ராபெரியை எடுத்து இனி மேலே உள்ள லேயரில் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரியை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லா ஸ்ட்ராபெரியுமே அப்படியே மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இனி நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம வந்து மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அவனை மோதிய ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு மோதிய ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்ட்ராபெரி க்ரம்பலை இப்போ நம்ம உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுக்கிட்டு 40 to 45 minutes ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. 45 minutes ஆனதும் நீங்கள் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிடுங்க. கூல் டவுன் பண்ணிவிட்டு அதில் அப்படியே கத்தி வச்சு நைஃப் வச்சு அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இதுவும் நம்மளோட சூப்பரான ஸ்ட்ராபெரி கிராம்பிள் பார் ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக இதை ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது நம்ம பேக் பண்ணி எடுத்ததுமே எப்படி இருக்கும்னா, சென்டரில் கொஞ்சம் ஜெல்லியாட்டம் இருக்கும். ஸ்ட்ராபெரி வந்து கொஞ்சம் ஜெல்லியாக ஃபீல் ஆகும். ஆனால் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரை ஆயிரும். அது வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா மேலெல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கீழே ஒரு கேக் ஒரு டெக்ஸ்டர்லாம் வந்து ஃபீல் ஆகும். உங்களுக்கு பைட் எடுக்க நேரம் வர சென்டரில் ஒரு ஜாம் மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த நாள் அது எல்லாமே நல்லா ட்ரை ஆயிரும். அதனால் கிட்ஸ் ரொம்பவே ஃபன்னாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் புது புது ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமான்னு சொல்லுதன். பாய். எங்க போனோம்? விஷால் பாய். அண்ணா என்ன வாங்க விளையாடுவாங்கம்மா? ஓகே. ஸ்டாப் விஷா. Are you done?